ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரல் மேட்டிக்ஸ் அகாடமி. சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தீங்களே, நம்ம டிஎன்சிஆர்டி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் நியூ சிலபஸ் அறிவித்த அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் இதுதான். இது லிங்க் எனக்கு கொடுக்க தெரில, அது எனக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் கொடுத்துருவேன். இப்போ 2 டேஸ் கொஞ்சம் ஒர்க்லாம் ரொம்ப பிஸியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோவை நான் மெதுவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு கொஷினும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த கொஷின் வந்து ஈஸியாக வந்து புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பிக்சர் உங்களுக்கு ஈஸியாக தெரியும், இந்த கர்சரும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னு நம்பி நான் அந்த கொஷின் பேப்பர் போறேன். சோ அந்த क्वेश्चन பேப்பர் யூஸ்புல்லா இருக்கனா கீழ ஒரு தம்ஸ் அப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இன்னும் பாத்துட்டீங்க, மறுபடியும் பழைய மாதிரி வந்து வந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல, அதெல்லாம் என்னோட மிஸ்டேக் தான், கொஞ்சம் கேப் போட்டனால தான் அப்படி வந்துச்சு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ இது வந்து மாடல் क्वेश्चन பேப்பர் 2019-20 மாதிரி வினாத்தாள் 10ஆம் வகுப்பு மேத்தமெட்டிக்ஸ் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழி. இதே மாதிரி தான் உங்களுக்கு நான் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் மாடல் क्वेश्चन பேப்பர்னு சொல்லிட்டு இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் போர்ஷன்ஸ்க்காக அந்த போர்ஷன்ஸ் மட்டும் எடுத்து இதே மாதிரி க்வெஸ்சன் பேப்பர் உங்களுக்கு நான் டைப் பண்ணி பிடிஎஃப் லிங்க் நான் கொடுத்துருந்தேன். அந்த இது வேணும்னா மேலே நான் சஜஸ்டர் ஐ பட்டனில் இங்கே வரும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, டைமிங் எவ்வளோ நேரம் அப்படின்னா 15 மினிட்ஸ் பை 2.5 ஹவர்ஸ். இதெல்லாம் உங்கள் மேம் சொல்லியிருப்பாங்க, எதுக்கு நம்ம க்வெஸ்சன் பேப்பர் வச்சு பேசுகிறோம்ல, ஸோ அதனால் பர்ஃபெக்டாக சொல்லிடலாம். ஸோ 15 மினிட்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம க்வெஸ்சன் பேப்பர் படிக்கிறதுக்கு அண்ட் 2.5 ஹவர்ஸ் வந்து நம்ம ஆன்சர்ஸ் நம்ம எழுதுறதுக்கு. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, சில பேருக்கு நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணலாமா ப்ளூ யூஸ் பண்ணலாமா சொல்லிட்டு, ஸோ பப்ளிக்காக அவங்க வந்து அவங்க நம்ம தமிழ்நாடு வெப்சைட்லேயே கிடைச்ச மாடல் க்வெஷ்சன் பேப்பர்னால இதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். செக் த க்வெஷ்சன் பேப்பர் ஃபார் ஃபேர்னஸ் ஆஃப் பிரிண்டிங், இஃப் தேர் இஸ் எனி லேக் ஆஃப் ஃபேர்னஸ் இன்ஃபார்ம் த ஹால் சூப்பர்வைசர் இமிடியட்லி. ஓகேவா? ஸோ ஏதாவது வந்து பிரிண்டிங் சரியா தெரில, ஏதாவது ஒன்று வந்து கட் ஆயிருக்கு அப்படின்னா நடுவில் இருந்துச்சு காமிக்காம அந்த 15 மினிட்ஸ் கேப் இருக்கும்ல, ஸோ அதிலேயே வந்து நம்ம காமிச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அனைத்து வினாக்களுக்கும் சரியான அச்சு பதிவாகி உள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளவும், அச்சு பதிவில் குறையிருப்பின் அரை கண்காணிப்பாளரிடம் உடனடியாக தெரிவிக்கவும். ஓகேவா? யூஸ் பிளாக் ஆர் ப்ளூ இங்க் டு ரைட் அண்ட் அண்டர்லைன் அண்ட் பென்சில் டு டிரா டயக்ராம்ஸ். பாருங்க, கண்டிப்பாக ஸ்டிக்ல வந்து டயக்ராம் போடக்கூடாது முத பாயிண்ட். அதுக்கப்புறம் அண்டர்லைன் பண்ணுறது பென்சிலை தான் அண்டர்லைன் பண்ணும். ஓகேவா? இல்ல இல்ல, யூஸ் ப்ளூ ஆர் பிளாக்கிங் டு ரைட் அண்ட் அண்டர்லைன். கரெக்ட், பிளாக் கலர் இல்லைன்னா ப்ளூ கலரில் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம், பட் டயக்ராம் வந்து பென்சில் தான் யூஸ் பண்ணும். நீலம் அல்லது கருப்பு மையினை மட்டுமே எழுதுவதற்கும் அடிக்கோடிடுவதற்கும் பயன்படுத்த வேண்டும், படங்கள் வரைவதற்கு பென்சில் பயன்படுத்தும். இப்போ இந்த கண்டிஷன்ஸ்லாம் சூப்பராக புரிஞ்சுதா? ஸோ நாளைக்கு செம்மையாக நீங்கள் எக்ஸாம் பண்ண போறீங்க. ஸோ இப்போ வந்து இவினாத்தால் 4 பதிவுகளை 4 பகுதிகளை கொண்டது. ஸோ 4 பார்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். ஃபர்ஸ்ட் வந்து MCQ 1 மார்க், நெக்ஸ்ட் 2 மார்க், அடுத்தது 5 மார்க், அடுத்தது 8 மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 1 பகுதி 1ல மொத்தம் எத்தனை மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 மார்க். ஓகேவா? ஸோ இதுல வந்து நோட் குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் மாதிரி தான் உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும். ஸோ அதனால நான் அப்படியே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆன்சர் ஆல் த 14 questions, சூஸ் த பெஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் ஃப்ரம் த கிவன் 4 alternatives அண்ட் ரைட் த ஆப்ஷன் கோட் வித் த கரஸ்பாண்டிங் ஆன்சர். ஓகே, இப்பிரிவில் உள்ள 14 வினாக்களுக்கும் விடையளிக்கவும். கொடுக்கப்பட்டுள்ள 4 மாற்று விடைகளில் மிகவும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினை சேர்த்து எழுதுவோம். பாத்தீங்களா, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் ஆன்சர்ஸ் மட்டும் கூட சில பேர் எழுதுவாங்க. எல்லாரும் பேர் எல்லாத்தையும் நான் சொல்ல கிடையாது, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்க, வெறும் ஆன்சர்ஸ் மட்டும். இப்ப இஃப் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 6 அண்ட் ஏ ஈக்குவல் டு அண்ட் தென் பி என் ஆஃப் பி இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது ஃபார்முலா இருக்கும், இந்த நோட் பாயிண்ட் அதை யூஸ் பண்ணி தான் போகணும். இங்கே வந்து ஆன்சர்ஸை பற்றி நான் எதுவுமே பேச போகிறது கிடையாது, ஜஸ்ட் அந்த கொஷினை தான் உங்களுக்கு வந்து இந்தந்த கொஷின் இங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? இங்கே என்ன குறிப்பில் கொடுத்துருக்குறாங்கன்னா, இங்கே 1, 2, 3 சொல்லிட்டு இங்கே 4 அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன்ஸ்க்கு முன்னாடி இருக்குல்ல, ஸோ அந்த குறியீட்டோட அந்த இதோட எழுதணும். ஒன்னொன்னுலையும் நீங்கள் வந்து 1, 2 அந்த மாதிரி போடாமல் எல்லாமே எழுதணும்னு சொல்கிறேன். நான் இங்கே வந்து 1, 2 கன்ஃபியூஸாக இருக்கனால நான் நெக்ஸ்ட் வரேன். ஸோ இங்கே பாருங்கள் F1 = 3 இந்த மாதிரி க்வெஸ்சன் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒருவேளை 8 வந்து ஆன்சர் வந்துச்சுன்னா 3 குறியீடோட அந்த இதோட நீங்கள் 8 தான் ஆன்சர் எழுதணும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ க்வெஷ்சன்ஸ் நான் மெதுவாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து வந்திருக்கிறது வந்து எதில் வந்திருக்குது நல்லா பாருங்கள், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் வந்திருக்கு. ஸோ செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா F1 = 1. ஏன்னா MCQ நான் என்ன டீச் பண்ணல, அதனால் நான் அதை ஒரு கிளான்ஸ் பார்க்கல. இது வந்து எனக்கு என்னமோ வந்து செகண்ட் சாப்டரில் அந்த மாதிரி தோணுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஏபிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக செகண்ட் சாப்டர் தான். அப்படியே க்வெஸ்சனை நான் மெதுவாக வந்து நான்
ஸ்க்ரால் பண்ணிட்டு வரேன். நீங்கள் அப்படியே மெதுவாக நோட் பண்ணிக்கோங்க புக் எடுத்து, ஓகேவா? பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கிட்டாலும் சந்தோஷம் தான். அப்படியே மெதுவாக தான் போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், ஏபியோட ஃபஸ்ட் டைம் கொடுத்துட்டாங்க, காமன் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க, எல்லாமே புக் பேக் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க, எதுவுமே அவங்க இன்டீரியர் கேட்கவே கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு அவங்களா கேட்டிருக்காங்களா? இல்லை, இதெல்லாம் வந்து புக் பேக் கொஷின்ஸ், எதுவுமே வந்து இன்டீரியர் கிடையாது, எனக்கு பார்த்தா தெரியுது மேக்ஸிமம். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, ரொம்ப வந்துட்டு இன்டீரியர்லாம் போகல. ஸோ ஃபோர்த் கொஷின் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து பாருங்க. இப்போ பாருங்க, ஒன் மார்க்ஸில் ஃபர்ஸ்ட் கொஷனும் ஃபோர்த் கொஷனும் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து, செகண்ட் கொஷனும் தேர்ட் கொஷனும் வந்து எதுலேருந்து வந்திருக்கு? செகண்ட் சாப்டர்லேருந்து வந்திருக்கு. ரெண்டு ஒன் மார்க் ரெண்டு லீவ் வந்திருக்கு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் எ குவாட்ரடிக் பாலினாமியல். ஸோ பாலினாமியல் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பல்லுறுப்புக்கோவையில் இதில் வரும் தேர்ட் சாப்டர் அல்ஜீப்ராவில் வந்திருக்கு. அண்ட் அதிலே வந்து மேட்ரிக்ஸும் இருக்குல்ல, இந்த நான் டயகனல் எலமெண்ட்ஸ் இன் எனி யூனிட் மேட்ரிக்ஸா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. தமிழ் மீடியம் வந்தால் இந்த தமிழை மட்டுமே பாருங்க, இங்கிலீஷ் மீடியம் வந்தால் இங்கிலீஷ் மட்டுமே பாருங்க. அதுக்காக தான் 15 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. அதுக்காக தான் நான் மாடல் குவார்ட்டர்லியில் மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்பொழுது நான் தமிழ் ஒன்று இங்கிலீஷ் ஒன்று, தமிழ் ஒன்று இங்கிலீஷ் ஒன்று, இதே மாதிரி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து பப்ளிக் மாடல் பப்ளிக் எக்ஸாம் இந்த போர்டு எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும். சில பேர் வந்து கொச்ச கொச்சம் என்னடா தமிழும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது கொஷனை மிஸ் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் கொஷினை மிஸ் பண்ணிடுவோம் பக்கம் பக்கமாக இருக்கனால. ஓகே, இப்போ இந்த கொஷின் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் பேசி பேசி உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இது வந்து இந்த ரெண்டு கொஷினும் தேர்ட் சாப்டர், ரெண்டு கொஷின் இல்லை மூணு கொஷின், தேர்ட் சாப்டர்ல தான் நிறைய கேட்பாங்க. ஸோ தேர்ட் சாப்டர் நான் கூடிய சீக்கிரம் நான் போறேன். ஆல்ரெடி நான் ரியல் ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் லாஸ்ட் சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ல என்னென்ன டெக்ஸ்ட் புக் வச்சு ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் சஜஸ்டட் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஓகே, இஃப் ஏ இஸ் அ மேட்ரிக்ஸ், ஸோ இந்த மூணு கொஷினுமே எதுலேருந்து வந்திருக்கு? அல்ஜிப்ராலேருந்து வந்திருக்கு. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸில் ஒன்று வந்து பாலினாமியல் கேட்டிருக்காங்க, அது வந்து அவங்களோட சாய்ஸ், எதில் வேணால் அவங்க மாற்றி கேட்கலாம். பட் மூணு கொஷின்ஸ் வந்து அல்ஜிப்ராலேருந்து ஒன் மார்க்காக கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தோம்னா இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஜியோமெட்ரி. ஸோ ஜியோமெட்ரியில் இந்த டேஞ்சென்ட் போச்சு அப்படின்னா அதோட சென்டிமீட்டர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் இதை வந்து டீச் பண்ணேன் உங்களுக்கு, கண்டிப்பாக சீக்கிரமாக டீச் பண்ணிடுவேன், இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஜாயினிங். இது வந்து ஸ்லோப் அப்படின்னு பார்த்தோம், நான் 9th படிச்சிருக்கோம், ஸ்லோப்ல எதாவது படிச்சிருக்கோம், கோஆர்டினேட் ஜாமெட்ரி. ஸோ ஜாமெட்ரிலேருந்து ஒரு எம்சிக்யூ, கோஆர்டினேட் ஜாமெட்ரிலேருந்து ஒரு எம்சிக்யூ, ஓகேவா? அதர் ரெண்டுலேருந்து ஒரு எம்சிக்யூ தான் கேட்டிருக்காங்க. தென் கீழே வந்தீங்கன்னா இது பாருங்க, 10th க்வெஸ்சன் வந்து எதில் கேட்டிருக்காங்க? டேண்டிட்டா சீக்கண்டிட்டா, அப்சல்யூட்லி இது வந்து முக்கோணவியல் ட்ரிக்னாமெட்ரி அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க, டெக்ஸ்ட் புக்கில் எம்சிக்யூவில் இருக்குது, பார்த்தோன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் நான் அப்படியே கொண்டு வந்துட்டுருக்கேன், ஓகேவா? ஸோ த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஜாயினிங் அது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரி, இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து இதில் கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டியில் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி நமக்கு இல்லை, அதனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தான் வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த கொஷின் பதிலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒன் மார்க் வரும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, இப்போ குவார்டல் எக்ஸாமுக்கு பப்ளிக்கு எப்படி வேணா கேட்கலாம். ஓகே, இது வந்து சர்க்குலர் கோன் ஹூஸ் ரேடியஸ். இந்த கோன் ப்ராப்ளம்லாம் வந்து மென்சுரேஷனில் வரும். ஸோ மென்சுரேஷன் நமக்கு கம்ப்ளீட்டாக இந்த குவார்டல் எக்ஸாம்க்கு இல்லை. ஸோ இதுக்கு பதிலாகவும் வேற ஏதாவது சாப்டர்ல தான் கொஷின்ஸ் கேட்பாங்க, ஏன்னா கேட்டால் வந்து வேற இல்லையா கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் தான் பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேரியன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு அதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரெண்டு கொஷின், ப்ராபபிலிட்டியில் ஒன்று, மென்சுரேஷனில் ஒன்று, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இந்த மென்சுரேஷனுக்கும் ப்ராபபிலிட்டிக்கும் தவிர மீதி ஏதாவது கொஷின்ஸ் கேட்கலாம்னு சொல்லி சொன்னேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ மொத்தமாக இருக்க எம்சிக்யூ நான் ப்ளூ பிரிண்ட் போட்டு நான் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி டேப்பில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்க சான்சஸ் இருக்குது, அது வந்து ஒரிஜினல் ப்ளூ பிரிண்ட்டான்னு எனக்கு தெரியாது. ஐம் சாரி, ஒரிஜினல் ப்ளூ பிரிண்ட்டான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாடல் கொஷின் பேப்பர் வச்சு அவங்க எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நான் உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கண்டிப்பாக கம்யூனிட்டி டேப்பில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக படிச்சிடலாம், ஒரு ஐடியா கிடைக்கணும் ஃபஸ்ட்டு, ஓகேவா? ஸோ வெற்றிகரமாக இப்போ வந்து பார்ட் 2க்கு வந்துட்டோம். ஸோ பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 மதிப்பெண்கள், ஆன்சர் 10 க்வெஸ்சன்ஸ், கொஷின் நம்பர் 28 இஸ் கம்பல்சரி. அதாவது 10 கொஷனுக்கு விடையளிக்கணும். நான் இதில் பார்த்த வரைக்கும் 13 கொஷின்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்பர் மாற்றி போட்டுறாதீங்க. இங்கே 14 இருக்கும், இங்கே 15 இருக்கும், நம்ம என்ன பண்ணிடுவோம், எப்போ போல வந்து இங்கே 1, 2, 3 அப்படின்னு சொல்லி போடுவோம். அப்படி போட்டிங்கன்னா கொஷினே தப்பு போட்டுருவாங்க போர்டு எக்ஸாமில், அந்த மாதிரி மிஸ்டேக் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ இங்கே 14னா இங்கே 15 தான் வரணும். நம்பர் வந்து எப்போவுமே முடிச்சதுக்கப்புறமும் ஒரு செக் பண்ணிக்கோங்க, அது வந்து பெட்டர் 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 ஸோ பெட்டர். ஓகே, இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகலாம். 28th வினா வந்து கட்டாய வினா, அதுக்கு வந்து சாய்ஸஸ் கிடையாது, எய்தர் ஆர் சாய்ஸ்லாம் கிடையாது. முன்னாடி நாங்களாம் இருந்தப்போ கம்பல்சரி கொஷின் இருந்துச்சு, பட் கம்பல்சரி கொஷினுக்கு சாய்ஸ் கொடுப்பாங்க.
கொடுப்பாங்க, ஆறு கொடுத்து கொடுப்பாங்க. பட் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 மார்க்ல ஒரு கம்பல்சரி கொஸ்டின், 5 மார்க்ல ஒரு கம்பல்சரி கொஸ்டின், 8 மார்க்ல ரெண்டு கம்பல்சரி கொஸ்டின். 8 மார்க்கு மட்டும் தான் உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மார்க்லயோ 5 மார்க்லயோ சாய்ஸ் கொடுக்கல. 28ங்கிறது கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கேள்வி, ஓகேவா? ஸோ இப்போ ஓகே, 15th கொஸ்டின் வந்து பாருங்க, நான் சொன்னல டெஃபினேஷன் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் தான் கேட்பாங்க நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி டெஃபினேஷன் ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட் எக்ஸ் மோட் ப்ராப்ளம், இது வந்து செகண்ட் சாப்டர்ல ஒரு 2 மார்க் கேட்டிருக்காங்க. அடுத்தது கீழே ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு சாப்டர்லையும் எடுத்து முடிச்சிடறாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒன்று, செகண்ட் சாப்டர்ல ஒன்று, தேர்ட் சாப்டர்ல ஒன்று, வரிசையாக முடிச்சுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வராங்க. ஏன்னா வந்து 13 கொஸ்டின் கொடுக்கணும், நம்ம ஏதாவது சாப்டர் மிஸ் பண்ணிடுவோம், அவங்க அப்படி எடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஐடியா படி அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் 16th கொஸ்டின் வந்து மாடு, செகண்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து எடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாட்டாக பிரிச்சுக்கிறாங்க, இதில் ஒரு பாட்டு அதில் ஒரு பாட்டுன்னு பிரிச்சுக்கிறாங்க. சிம்பிளிஃபை, ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ். நான் மேக்ஸிமம் சொன்ன மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுக்கிற கொஞ்சம் கொஷின்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக கேட்டுருவாங்க, ஓகேவா? சிம்பிளிஃபைலாம் நம்ம பண்ணிடலாம்ல, சூப்பராக பண்ணிடலாம், ஓகே? அந்த கொஷின்ஸ் பார்த்துப்பீங்க தெரியும். ஸோ இங்கே பாருங்க, பாரி நீட்ஸ் 14 hours டு கம்ப்ளீட் த ஒர்க். இந்த கொஷின் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு, இது இது வந்து அல்ஜிப்ராலேருந்து தான் வந்திருக்கு. இது பாருங்க மேட்ரிக்ஸ்லேருந்து வந்திருக்கு, கரெக்டா? ஸோ 3 கொஷின் அல்ஜிப்ராலேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ட்ரிக்னோமெட்ரி, வாட் லென்த் ஆஃப் லேடர். இது வந்து நமக்கு இப்போ கிடையாது, இது வந்து 6.2 axis அந்த ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸில் வரும் இந்த ப்ராப்ளம். ஆனால் இப்போ வந்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, அந்த முன்னாடி சொன்னல சிம்பிளிஃபை, இந்த காஸ்ட் டீட்டா ஸ்டாண்ட் டீட்டா, நான் அதெல்லாம் வந்து எப்படி அவால்வேட் கேட்கறது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு கேட்கலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி, சார் இதை தான் சொன்னேன், இது மாதிரி தான் உங்களுக்கு இன்னொரு கொஷின் கேட்பாங்க. பட் இந்த கொஷின் வராது, இப்போ பப்ளிக் எக்ஸாமில் வரலாம். பட் இப்போ குவார்டர்லி எக்ஸாம் போர்ஷனுக்கு 6.2 இல்லை, 6.1 மட்டும்தான். ஸோ இது வராது. ஸோ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இன்க்ரீசஸ் பை 25%, ஃபைன் த பர்சன்டேஜ் இன்க்ரீசஸ் இந்த சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியாலாம் வந்து மென்சுரேஷன். ஸோ இந்த கொஷினும் கண்டிப்பாக வராது. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு சாப்டர்லையும் பாருங்க ஒவ்வொரு கொஷின் கேட்டிருக்காங்க, சூப்பராக. ஆனால் ஜியாமெட்ரியில் கேட்கல 2 மார்க், கரெக்டா? நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு எதில் கேட்டிருக்காங்க நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அப்படியே கீழே வந்தோம்னா, ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் மீன் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். நான் சொன்னேன்னா இப்படி ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு, பாருங்க இதை பாருங்க, செக் வெதர். இது வந்து எதுக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னா, எஃப் சர்க்கிள் ஜி, ஜி சர்க்கிள் எஃப்ங்கிறது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் கேட்டிருக்காங்க, சூப்பராக கேட்டிருக்காங்கண்ணா. ஓகே, இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்தாச்சு. அடுத்தது, இது சாப்ளிங்ஸ் இன் 25 trees, எத்தனை செடிகள் தேவை? இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு தெரிஞ்சு செகண்ட் சாப்டர்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு நான் சரியா ஞாபகம் இல்லை. இந்த ப்ராப்ளம் பார்த்து கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏபி, ஏபி நமக்கு தெரியும், இது வந்து ஜியாமெட்ரியில ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அடுத்தது இதுதான் கம்பல்சரி க்வெஸ்சன், கரெக்டா? 28th லாஸ்ட் க்வெஸ்சன் தான் கம்பல்சரி க்வெஸ்சன், நடுவில் கூட தான் கன்ஃபியூஸ் ஆயிருங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக கொடுத்துருக்காங்க. த வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள், ஃபைன் த லென்த் ஆஃப் த மீடியன் த்ரூ த வெர்டெக்ஸி. எதுலேருந்து கேட்டிருக்காங்க? ஜாமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. ஜாமெட்ரியா, கோஆர்டினட் ஜாமெட்ரியா, நடுக்கோட்டி நீளம் காண்க, வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இது கோஆர்டினட் ஜாமெட்ரி நினைக்கிறேன், கரெக்ட். மீடியன் த்ரூ, ஆ கோஆர்டினட் ஜாமெட்ரி, கரெக்ட். இது வந்து கோஆர்டினட் ஜாமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்னென்ன க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மேலே வந்து நம்ம எதுவாக சொல்கிறோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்டரில் டிஃபைன் ஃபங்க்ஷன் ஒரு கொஷின், இந்த எஃப் சர்க்கிள் ஜி, ஜி சர்க்கிள் எஃப் அப்படிங்கிற ரெண்டாவது கொஷின், இந்த ரெண்டு கொஷினும் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? அடுத்தது செகண்ட் சாப்டர்லேருந்து எத்தனை கொஷின் 2 மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கம்ப்யூட் மாடலில் ஒரு கொஷின், அப்புறம் அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா மாட் போயிட்டு இங்கே இஃப் தே ஒர்க் டுகெதர், இந்த கொஷின் வந்து அல்ஜிப்ரா, சாரி சாரி அது மாட ஒரு கொஷின்னு. அப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கொஷின், எனக்கு தெரிஞ்சு இந்த கொஷின், இந்த ஆர்கனைசேஷன் பிளான்ஸும் இந்த ஏபி, 3 2 மார்க் வந்து கேட்டிருக்காங்க செகண்ட் சாப்டரில். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ராவில் சிம்பிளிஃபைன்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அடுத்தது மேட்ரிக்ஸில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அப்புறம் இந்த என்ன சொல்கிறது இந்த வேலை புரியும், இது கண்டிப்பாக முக்கியமான கொஷியம். ஏன்னா இந்த இந்த இதோட ஆன்சர் வந்து நம்ம மாற்றி போடுவோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற ஆன்சர்ஸோட. ஸோ அல்ஜிப்ராவில் 3 கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் சாப்டரில் 2, செகண்ட் சாப்டரில் 2, தேர்ட் சாப்டரில் 3, இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ட்ரிக்னோமெட்ரி 2 கேட்டிருக்காங்க, இந்த லேடர் சம்மும் இந்த 20 and 21 ட்ரிக்னோமெட்ரியில். இப்போ வந்து 2 ப்ராப்ளமே ட்ரிக்னோமெட்ரியில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லேயே உங்களுக்கு வந்துடும், ஓகேவா? 2 ப்ராப்ளம் ட்ரிக்னோமெட்ரியில் இப்போ ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா போர்ஷன்ஸ் வந்து நிறையா இல்லாதனால ஈஸியாக தான் இருக்கும். என்ன மேம் இதுவே நிறையா இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்க வேணாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் இங்கே ஒரு ப்ராப்ளம், கீழே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, கரெக்ட்? கீழே கொடுக்கல. ஸோ ஒரு ப்ராப்ளம் தான் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கேட்டிருக்காங்க.
மேக்ஸிமம் அந்த மென்சுரேஷனுக்கு பதிலாக வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கேட்கலாம். அடுத்தது ஜாமெட்ரி, கோஆர்டினேட் ஜாமெட்ரி. கோஆர்டினேட் ஜாமெட்ரிலேருந்து தான் கம்பல்சரி குவஷன்ஸ் 28 வந்திருக்கு. ஓகேவா? மேக்ஸிமம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி எல்லாம் கேட்டுருவாங்க. இதுக்காக தான் வந்து சில ப்ராப்ளம் வேர்ட் ப்ராப்ளம் வரும்னு சொன்னால, ஸோ அந்த மாதிரி தான் இந்த 25th முன்னாடி ஒரு ப்ராப்ளம் கேட்டதெல்லாம் கோஆர்டினேட் ஜாமெட்ரி மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த 13 ப்ராப்ளத்துலேருந்து அந்த 28-ஐ விட்டுருங்க. மொத்தம் 12 ப்ராப்ளம். அந்த 12 ப்ராப்ளத்தில் இருந்து நம்ம என்ன பண்ணோம், 9 ப்ராப்ளம் மொத்தம் 10ங்கிறது இந்த 28th ப்ராப்ளத்தையும் சேர்த்து. அப்ப 28ங்கிறது நமக்கு ஆப்ஷன் கிடையாது, கரெக்டா? ஸோ அது கம்பல்சரி. மீதி இருக்கக்கூடிய 12 ப்ராப்ளம்ஸ்ல நம்ம எத்தனை ப்ராப்ளம் எழுதணும், 9 ப்ராப்ளம்ஸ் எழுதணும். ஸோ 9 + 1 10, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம இப்போ பார்ட் 3 போலாமா? அந்த கொஷின்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்களா? ஸோ இதுக்கு நான் வந்து நம்ம இதுவா உங்களுக்கு கூட்டிட்டு போறேன். நான் கொஷின் படிச்சு சொல்றதுலே உங்களுக்கு வந்து எந்தெந்த கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே, இதுக்கு மேல மெல்லமா போனோம்னா வீடியோ ரொம்ப போர் அடிச்சு இருப்பா. அதுக்காக தான் நீங்க பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணி இந்த கொஷினை பார்த்து புக்ல குறிச்சுக்கோங்க. ஓகேவா? என்னால போஸ்ட் பண்ண முடியல, எழுதி போஸ்ட் பண்றதுக்கு அது வேறமா இருக்கு. ஓகே, இப்ப பார்ட் 3 வந்துட்டோம். பார்ட் 3 தான் மெஜாரிட்டி ஆஃப் த மார்க்ஸ். 50% மார்க், 1 மார்க், 2 மார்க்னா 50% மார்க் இந்த பார்ட் 3 ல தான் இருக்கு. சேம் இதுலயும் வந்து 13 கொஸ்டின் கேட்பாங்க. 13 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் எழுதணும். ஸோ கடைசி கொஸ்டின் 42 கொஸ்டின் வந்து கம்பல்சரி, கட்டாயமான விடையளி, விடையளிக்கவும் கட்டாயமான வினா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இமேஜஸ் ப்ரீ இமேஜஸ். நான் சொன்னேன்னா அதே ப்ராப்ளம் தான், அந்த ரெப்ரசன்ட் த கிராஃப் இல்லைனா இந்த இமேஜஸ் ப்ரீ இமேஜ் இந்த மாதிரி அந்த அந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தான் சொன்னேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம சம் பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபங்க்ஷன், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். செகண்ட் பாருங்க, சொல்லி வாயம் உள்ள வந்துருச்சு. ஓகே, இதை கொடுத்துட்டு உங்களுக்கு செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் டேபிள் கிராஃப் கண்டிப்பாக அதுலேருந்து வரும். இப்பயும் குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் இருக்கும், தைரியமாக பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ ஓகே, ரெண்டு கொஸ்டின் வந்து 5 மார்க் வந்து, ஒன்று வந்து இந்த ப்ரீ இமேஜ் கொஸ்டினும் இதுவும் கேட்டிருக்காங்க. இதை தவிர என்னென்ன கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா, அந்த எஃப் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய அந்த இதில் வரும் பார்த்தீங்களா, இந்த இன்டர்வல் இந்த இன்டர்வல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் படிச்சிருப்போம். கடைசி ஒரு கடைசி 4.4 எக்ஸசைஸ் நினைக்கிறேன். ஸோ அதில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வேணும்னா நான் லாஸ்ட்ல இன் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் அப்படியே கீழே வந்தோம்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பாக சாலிடாக வரும். இது வந்து வராமல் இருக்கவே இருக்காது, கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக வரும். நான் 100%, நான் 200% சொல்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வரலாம். செகண்ட் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா ஏபியில் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஏபியில் இந்த சீக்வன்ஸ் கண்டுபிடி, அந்த சீக்வன்ஸ் கண்டுபிடி அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்பாங்க, ரேஷியோ கேட்பாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரூ தட் இந்த மாதிரி தான் கண்டிப்பாக வரும். சும்மா வந்து இந்த 4 இது கொடுத்துட்டு 99 99வது உறுப்பு என்ன, 10வது உறுப்பு என்ன அப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி விகிதத்தில் கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க ப்ராப்ளமை சூஸ் பண்ணி படிங்க. நான் இதுக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் அந்த வேலை தான் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணதும் செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், 4th 5th எல்லாத்துக்குமே நான் வந்து அதே மாதிரி வீடியோ போட போகிறேன். ஸோ கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க அண்ட் மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ரெண்டு கொஸ்டின் இதில் கேட்டிருக்காங்க. இதில் அல்ஜிப்ரால இயற்கணிதத்தில் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எம் அண்ட் என் இஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து அல்ஜிப்ராவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பல்லுறுப்பு கோவை கரெக்ட் தான் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ மூணு கொஷின் கேட்டிருக்காங்கப்பா. சாரி, இது ரெண்டும் செகண்ட் சாப்டர். சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி. ஃபஸ்ட்டு ரெண்டு கொஷின் ஃபஸ்ட் சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க, செகண்ட் ரெண்டு கொஷின் செகண்ட் சாப்டர், அண்ட் தேர்ட் கொஷினும் இது பாருங்க. இந்த இது 3.11 வரைக்கும் தான் நமக்கு இப்போ இந்த குவார்டர்லி போர்ஷன். ஸோ வந்து இந்த கொஷின் வரும், பட் இந்த கொஷின் வராது. ஏன்னா இந்த ஆல்ஃபா பீட்டா ரூட்ஸ் வந்து இப்போ நமக்கு இல்லை, நம்ம இந்த செம்முக்கு அந்த அந்த பார்ட் கிடையாது. ஸோ அதனால இந்த கொஷினுக்கு பதிலாக உங்களுக்கு முன்னாடியில் இருக்கக்கூடிய கொஷின்லேயே வேற ஏதாவது கேட்கலாம், இல்லைன்னா மேட்ரஸஸ்லேருந்து கேட்கலாம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு மேட்ரஸஸ்லேருந்து கேட்பாங்க, கண்டிப்பாக 5 மார்க் ஒன்று வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாமெட்ரி. ஜாமெட்ரியில் வந்துட்டு இதை வந்து நிறுவுங்க, நிறைய இருக்கும்ல ப்ரூஃபு. ஸோ அதை வந்து பண்ணுவாங்க. மேபி தியரம் கேட்டாலும் கேட்கலாம், ஏன்னா இப்போ நமக்கு நிறையா கொஷின்ஸ் இருக்கனால தியரமும் படிச்சு வச்சுக்கோங்க. தேற்றம் கேட்டாலும் கேட்கலாம், தமிழையும் சொல்லிடலாம், இங்கிலீஷும் சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ. இது வந்து இது குவார்டினேட் ஜாமெட்ரி கரெக்ட். ஸோ இதில் வந்து கம்பல்சரி கொஷின், அதில் வந்து 2 மார்க்கில் குவார்டினேட் ஜாமெட்ரி கேட்டனால 5 மார்க்கில் அவங்க வந்து ஒரே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இதுலேயும் பாருங்க, ஜாமெட்ரி ஒரு 5 மார்க்கு, குவார்டினேட் ஜாமெட்ரி ஒரு 5 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து ட்ரிக்னாமெட்ரி போயிட்டாங்க கரெக்ட். இப்போ ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த டாப் ஆஃப் த டவர் இது கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சிம்பிளிஃபை அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 6.1 எக்ஸசைஸ்ல ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் சேர்த்து வரும்ல, ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா இப்ப கேட்கலாம் 5 மார்க்குக்கு. இப்ப அதுதான் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ். இந்த இந்த எக்ஸசைஸ் இல்லாத காரணத்தால அவங்க அப்படிதான் கேட்கணும் கேட்டாகணும் அப்படின்னு நான் நம்புறேன். அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, அவங்க அவங்களோட விருப்பம் தானே, கவர்மெண்டோட விருப்பம் தான், நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அப்படியே நம்ம கீழே வந்தலாம். இது பிராஸ் பியர் அப்படிதான். ஸோ ரெண்டு 5 மார்க், ஓகே, ரெண்டு 5 மார்க்குமே எதுலேருந்து வரலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு மேட்ரிசஸ்லேருந்து, அல்ஜிப்ரா சாப்டர்லேருந்து மேட்ரிசஸ் வரலாம். மீதி இருக்கிற சாப்டரில் வந்து போட்டுருவாங்க. இல்லை ஒரு வேளை வந்து நம்ம ஜாமெட்ரியில், ஜாமெட்ரி கேட்க மாட்டாங்க, கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் கேட்கலாம்னு எனக்கு வாய்ப்புகள் தோணுது. ஏன்னா என் நிறையா கொஷின் ஸ்கிப் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, ட்ரிக்னாமெட்ரியில் ஒன்று தான் கேட்க முடியும். அதில் வந்து எல்லாம் சிம்பிளிஃபை இந்த மாதிரி தான், ப்ரூ தட் அப்படி தானே இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன்று தான், ஒரு கொஷின் தான் கேட்க முடியும்னு நினைக்கிறேன். மீதி இருக்க கொஷின் வந்து கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே 24, 26, 33 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. இதுதான் விஷயமே, இதுதான் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சிக்மா கண்டுபிடிச்சு போகணும். இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான். ஆனால் வந்து உங்களுக்கு டைம் எல்லா ப்ராப்ளமும் கொஞ்சம் சின்ன தான், நீங்கள் செலக்ட் பண்ணனா இந்த ப்ராப்ளம் போடலாம். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராபபிலிட்டிக்கு பதிலாக என்ன வரும்னா, கண்டிப்பாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் உனக்கு கேட்டாங்களா, அப்போ 8.1 எக்ஸசைஸில் கண்டிப்பாக உனக்கு கேட்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம குவார்டர்லி போர்ஷனுக்கு ப்ராபபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 8.1 எக்ஸசைஸில் வந்து என்ன கேட்கலாம், மீன் மெத்தட் மூலிமா நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும், ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் மூலிமா நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கணும். இல்லை அப்படின்னா இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன சொல்லியிருந்தேன் நான், அந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ் அந்த மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல, ஸோ அந்த ஃபார்முலா 5 மார்க்ஸில் வரதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. ஓகே, ஃபைன் 2 கான்சிகூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் சம் ஆஃப் தூ ஸ்கொயர்ஸ். ஓகே, இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எந்த சாப்டர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா அல்ஜிப்ராலன்னு நினைக்கிறேன். இது வந்து அல்ஜிப்ராலேருந்து வந்திருக்கா, எனக்கு என்னமோ இது யூனிட் எக்ஸசைஸ் கொஷின்ஸ்லேருந்து வந்துடுற மாதிரி தோணுது. ஓகே, நான் இதுக்கும் செக் பண்ணுறேன். செக் பண்ணிட்டு உங்களுக்கு பாருங்க, நீங்களும் வந்து பேஜ் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த கொஷின் சொல்லிட்டு. ஸோ இது வந்து நமக்கு சிலிண்ட்ரிக்கல்னு சொல்லவே தெரியும், மென்சுரேஷன். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 மார்க்கில் கம்பல்சரி கொஷின் கோஆர்டினேட் ஜாமெட்ரி, 5 மார்க்கில் கம்பல்சரி கொஷின் மென்சுரேஷன். ஸோ இப்போ 5 மார்க்கில் கம்பல்சரி கொஷின் மென்சுரேஷன் கண்டிப்பாக வராது. அதுக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு அவங்க எதுலேருந்து கேட்கலாம் அப்படின்னா, இதுலேருந்து அல்ஜிப்ராலேருந்து கேட்கலாம். இல்லைன்னா வந்து இந்த ஏபிஜிபி இந்த ஸ்பெஷல் சீரீஸ்லாம் இருக்குல்ல, செகண்ட் சாப்டரில் ஸ்பெஷல் சீரீஸ், அதுலேருந்து கேட்கலாம். ஸோ அப்படி எனக்கு தோன்றுது. ஆனால் ஃபஸ்ட் சாப்டரில் 2 கொஷின், செகண்ட் சாப்டரில் 2 கொஷின், தேர்ட் சாப்டர்லாம் நிறையா கொடுத்துட்டாங்க. அப்படி தான் கொடுத்தாகணும், மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ மொத்தமாக 5 மார்க்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ 5 மார்க்கில் ஈஸியாக ஃபங்க்ஷனில் 2 கொஷின், இந்த கொஷின் கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் வரும், நம்பர் வேணால் இங்கே மாறி இருக்கலாம், இன்னும் 2 கொஷின் இருக்குது. ஸோ இந்த மாடல் கண்டிப்பாக வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஜிபி அந்த இதில் வந்து ஒரு 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3 கொஷின் கொடுத்துருக்காங்க, 5 மார்க்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ செம்மையா கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் ஒரு 2 கொஷின் வரும். ஏன்னா இப்போ போர்ஷன்ஸ்க்காக இதெல்லாம் வந்து மாற்றி கொடுப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது, வேற ஒன்றும் இல்லை. அப்படியே மெதுவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி பொறுமையாக பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். எதுக்கு நான் இவ்வளோ ஸ்லோவாக போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நம்ம இதுவாக போயிட்டுருக்கேன். ஓகே, பார்ட் 4 ஒருகரமாக வெற்றிகரமாக வந்தாச்சு. இதில் வந்து 16 மதிப்பெண்கள், மேக்ஸிமம் 5 மார்க் அட்டன் பண்ணாவே நமக்கு முடிஞ்சிடும். ஆனால் சென்டம் அவங்களுக்கு எல்லாமே முக்கியம் இல்லை. எனக்கு வந்து ஆவரேஜ் தான் மேம், எனக்கு இது தான் மேம் அப்படின்னா, அந்த 5 மார்க்கில் கொடுத்துருக்க ப்ராப்ளம்ஸ் இந்த கொஷின் பேப்பரையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த 5 மார்க்கில் கொடுத்துருக்க நான் சொன்ன ஒரு 2-3 பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸை வந்து நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 2 மார்க்கில் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க. 1 மார்க் எம்சிக்யூஸ் கண்ணை முடிட்டு நல்லா பார்த்துக்குங்க, முடியலன்னா மனப்பாடம் கூட பண்ணிக்குங்க. ஓகேவா, நான் வந்து மனப்பாடம் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேணா, நல்லா படிக்கிறவங்கலாம் போட்டு பார்ப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் இந்த பாஸ் மார்க் வாங்குறவங்க, பார்டர் மார்க் வாங்குறவங்கலாம் தப்பாக எடுத்துக்க வேணாம். அவங்களாம் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னா, அவங்க கடைசி டைமில் உட்காந்து அந்த எம்சிக்யூஸ்லாம் வந்து மாங்கமானலாம் போட்டாங்கன்னா இருக்கிற ப்ராப்ளமும் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அவங்களுக்காக அவங்களுக்கு மட்டுமே நான் சொல்லக்கூடிய விஷயம், எம்சிக்யூ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஷினே திரும்ப திரும்ப 4 தடவை படிக்கும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் வரும், மனப்பாடம் கிடையாது. 4 தடவை நம்ம திரும்ப திரும்ப பார்க்கும்போது இதுக்கு இது தான் நம்ம போட்டிருந்தாங்க, இதுக்கு இது தான் ஆன்சராக இருந்துச்சு அப்படின்னு அந்த தாட் மண்டையில் அந்த பிரெயினில் போய் ஸ்டோர் ஆகும். அதை தான் நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம இங்கே வரலாம். இது வந்து 2 கொஷினுமே கண்டிப்பாக அட்டன் பண்ணும், ஒவ்வொரு கொஷனுக்கும் 8 மார்க்கு மேக்ஸிமம் பாருங்க. இந்த ஏ பார்ட் பி பார்ட்னு கொடுத்து எய்தர் ஆர் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம், ஜியாமெட்ரி கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதில்
என்ன கொடுத்துருக்காங்க, தொடுகோடுகள் டேஞ்சென்ட் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டேஞ்சென்ட்ல இருந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் வரும், அதை வந்து யாராலையுமே மாற்ற முடியாது. பப்ளிக் எக்ஸாமில் ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே டேஞ்சென்ட் வந்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். 500% வந்து அது வந்து முக்கியமான கொஸ்டின் சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பைசெக்டர் இல்லை வேணா மாறலாம், வேற ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்து கேட்கலாம். ஆனால் இது வந்து ஒன்று ஒன்று ஜாமெண்ட்ரி ஒன்று கிராஃப் அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக டேஞ்சென்ட் ஒரு கொஸ்டின் வந்துடும். டேஞ்சென்ட் இல்லாமல் செகண்ட் ஆர்ல வந்து இன்னொரு ஏதாவது கொஸ்டின்ஸ் வரலாம். அடுத்தது கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ல ஒன்று கேட்கலாம், எக்ஸசைஸ்ல ஒன்று கேட்கலாம். ஸோ கிராஃபுக்கு ஒரு இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே கிராஃப் கொடுத்துட்டு இதுக்கு வந்து இந்த மோட்டார் போட் ஹூ ஸ்பீட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வேற கொஷின்ஸ் தான். ஆனால் இது வந்து பெரிய கொஷினாக இருக்கும் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். இது எந்த இதில் வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மென்சுரேஷன் நினைக்கிறேன், மென்சுரேஷன் தான் எனக்கு தோணுது. ஓகே, நமக்கு வந்து ஒரு இப்போ குவார்டர்லி எக்ஸாம்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட கொஷின் பேப்பர் எடுத்த நம்மளோட அதிகாரிகளோட கையெழுத்து. எப்போ எடுத்திருக்காங்க பாருங்க, ஜூன் மாதம் 26ஆம் தேதி எடுத்திருக்காங்க. சரி ஓகே, அவங்க வந்து அவங்களோட கடமையை செஞ்சுருக்காங்க, நம்ம கடமையை எழுதணும் கரெக்டாக. ஓகே, அப்படி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அந்த கொஷின் விட்டுருங்க, அது வந்து நமக்கு அது இது என்னது அது மென்சுரேஷனில் கேட்டிருக்கனால அதை விட்டுடலாம். பார்ட் ஃபோரில் கண்டிப்பாக ஒரு கொஷின் டேஞ்சென்ட்டில் வரும், இன்னொரு கொஷின் இந்த மாதிரி பைசெக்டர் இந்த மாதிரி மற்ற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கிராஃப் ஜாமெட்ரி போகிறோம்ல அது ஒன்று வரும். கிராஃப் தான் ரெண்டுமே கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கிராஃப் வந்து ஒன்று வந்து அந்த நேச்சர் கேட்குற மாதிரி கேட்கலாம், இன்னொன்று சால்வ் இந்த மாதிரி மெத்தட் நான் சொன்னால எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். எக்ஸாம்பிள்ஸில் எல்லா மெத்தடும் வந்திருக்கும், எல்லா மாடலுமே வந்திருக்கும். ஸோ அதுபடி நம்ம போட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக கிராஃப் ஜாமெட்ரிலாம் நீங்கள் போட்டிருவீங்க, செம்மையாக பண்ணிடுவீங்க. கொஷினை பார்த்துக்கோங்க, என்ன அந்த கொஷின் வந்துருக்குன்னு, இது ஈஸியான கொஷின் தான், பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதனால தான் நான் டக்கு டக்குன்னு போயிட்டேன். ஓகே, அவ்வளோதான்ப்பா, நம்ம ஃபஸ்ட் பேஜுக்கு போயிடலாமா? அவ்வளோதான், சூப்பராக நம்ம பப்ளிக் எக்ஸாமோட கொஷின் பேப்பரே நம்ம ரிவ்யூ பார்த்துட்டோம். செம்ம ஈஸியாக வரப்போகுது, செம்மையாக பண்ண போகிறீங்க, எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், வெரி பெஸ்ட், ஆல் த வெரி 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 பெஸ்ட் ஃபார் யூ எக்ஸாம்ஸ், நல்லா பண்ணுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த மாடல் கொஷின் பேப்பர் கீழே வந்து எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை பார்க்கறதுக்காக நான் ஆசையாக ஆவலோட காத்துட்ருக்கேன். நீங்கள் நல்லா பண்ணியிருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம், வேற ஒன்றும் கிடையாது. நான் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா வீடியோஸ் போடலை, மேக்ஸிமம் போட்டேன் ஒரு 40% to 50%, ஏன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரிலாம் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைல்ல அல்ஜிப்ரலாம். ஸோ அதெல்லாம் போடலை அப்படின்னாலுமே நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு ஒரு ஞாபகம், அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நான் போடுறேன் போடலை அப்படின்னாலும் இந்த கொஷின் பேப்பர் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்ததில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குது, புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தாலும் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இந்த மாதிரிலாம் மேம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்தா உனக்கு புரியும் சொல்லுங்கள், கண்டிப்பாக பார்ப்பாங்க, நல்லா பண்ணுங்கள் எக்ஸாமை. ஸோ நம்ம கோட் வீ லேர்ன் மேக்ஸ் பை டூயிங் மேக்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.